அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட எந்த படத்தோட கதை பார்க்க போறோம்னா வாசி. இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் படத்தோட கதைங்க வந்து இந்த வீடியோட இந்த சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி டெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தோட கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவும் லாயர், நம்ம ஹீரோயினும் ஒரு லாயர். ஹீரோக்கு வந்து என்னென்னா வந்து கேஸெல்லாம் வருது, ஆனால் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இல்லாதனால வந்து அவர்கிட்ட வந்து கேஸெல்லாம் வந்து திரும்ப போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய லாயர்கிட்ட வந்து ஜூனியராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு தடவை ஹீரோயின் அனுப்பிச்சிருக்காங்க கோர்ட்டை வந்து பெயில் வாங்க சொல்லிட்டு. அவங்க வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இங்கே ஆஃபீஸ்லேயே விட்டு போய் பெயில் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து பெயில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால் ஆஃபீஸை விட்டு விரட்டிட்டாங்க நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹிந்து, ஹீரோ வந்து கிறிஸ்டின். நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி ஒருத்தர் வந்துருப்பார். எது குறைனாலும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நான் இது மாதிரி வந்து வேலையை விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆமாம் சார், என்கிட்டயும் வந்து கிளைண்ட் எதுவுமே வந்து வர மாட்டேங்கிறாங்க ஆஃபீஸ் இல்லாதனால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த வெல்விஷர் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேபின் வந்து கழியாது, அங்கே வேணால் நீங்கள் ரெண்டு பேருமே போய் இருக்கலாமே, அங்கே ரெண்டு பேருக்கு தாராளமாக அக்கமடேட் பண்ணுற இடம் தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒருத்த முதல்ல வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த ஐடியா நல்லா தானே இருக்குது, சரி ஓகே ரெண்டு பேரும் ஆஃபீஸு கடையை அங்கேயே போட்டுடுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து கடையை அங்கேயே வந்து போகிறாங்க. கடையை அங்கே போட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க வந்து அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸாக ஆயிடுறாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கிடைக்குது. அவரை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோயினுக்கும் வந்து சந்தோஷமாயிரும், அவங்க வந்து வாழ்த்து சொல்லிடுவாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டில் சொல்லி இது மாதிரி வந்து நான் கூட வேலை செய்கிற அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டு பேர் வீட்டையும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க சொல்லிப்பாங்க இது மாதிரி வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ வந்து வீட்டை வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க கிறிஸ்டின் வச்சு எப்படி நமக்கு செட் ஆகும், என்னம்மா இந்த காலத்தை போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தமாக வாங்கிடுவாங்க. ஹீரோ வந்து அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, நான் இது மாதிரி சம்மந்தம் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அடுத்து வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பெரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிட்ட, நீ வந்து சம்மதம் வாங்கிட்ட, இப்போ என்னோடய லைஃப் என்ன, நான் இன்னும் ஒரு நல்ல கேஸ் கூட பிடிச்சி இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு கேஸ் வந்து வரும், என்ன கேஸ்னால் வந்து இது மாதிரி வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஒரு கேஸு. இந்த கேஸு வந்து என்னென்னா வந்து பையன் மேலே போட்ட வந்து கேஸு. இந்த கேஸுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து நம்ம ஹீரோ வந்து வாதாடுறாரு. டிஃபென்சிவாக வந்து அந்த நம்ம ஹீரோயின் வந்து விளையாடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து பொண்ணுக்காண்டி விளையாடுறாரு, ஹீரோயின் வந்து பையனுக்காண்டி விளையாடுறாங்க. சரி, கேஸ் என்னென்னா வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பையன் வந்து ஏமாற்றிட்டான், இதுதான் வந்து கேஸு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து மேட்ரு பண்ணிட்டு விட்டுட்டான்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வந்து அதுக்கு ஆதரவாக வந்து விளையாடிட்டுருப்பாங்க. ஹீரோயின் வந்து அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணி விளையாடிட்டு அந்த பையனுக்கு சாதகமாக. அன்றைக்கி கோர்ட்டு முடிஞ்சோடனே வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்க ஆளுங்கக்கிட்ட போய் இது பண்ணுவாங்க, என்ன நடந்தது உண்மை சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீரோ வந்து பொண்ணுக்கிட்ட போய் கேட்பாங்க, இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுருந்தோம், லவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை, அவன் வந்திருந்தான், அப்புறம் எங்கள் ரெண்டு பேர் கூட மேட்டர் நடந்துருச்சு, மேட்டர் நடந்ததுக்கப்புறம் வந்து எனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து தன்னோட கதையை வந்து சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து எங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், அன்றைக்கி நைட் என்னமோ தெரியாதனமாக வந்து எங்கள் கூட வந்து மேட்டர் நடந்துருச்சு, ஆனால் வந்து அப்படி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிடுவார். இந்த பக்கம் சொல்லிடுவாங்க கீர்த்தி சுரேஷ்கிட்ட வந்து அந்த பையன். இப்போ ரெண்டு பேரும் வந்து பேசிப்பாங்க, நான் வந்து என் ஆளுக்காண்டி வாதாடுறேன், ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அந்த பையனுக்காண்டி தான் வாதாடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்காண்டி நம்ம ரெண்டு பேர் கூட பிரச்சனை வரக்கூடாது, கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு இருக்கணும், வீட்டு கேஸ் வீட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து கோர்ட்டு கேஸ் இப்படின்னு சொல்லி வாதாடிருக்க இந்த சமயத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் வீட்டில் வந்து நிச்சயார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணதாக வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டு வந்து நல்ல ப்ரூஃப் இல்லாதனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் வாய்தா கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு வந்து வாய்தாவாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணமும் வந்து நடந்துடும். கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் பேசுவாங்க, அவங்க பிரச்சனைனால நம்ம ரெண்டு பேர் கூட எதுவும் வந்து நடக்கக்கூடாது, அந்த இது வந்து கோர்ட்டோட கோர்ட்டு இருக்கணும், இங்கே வந்து வீட்டோட வீட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து போக கோர்ட்டு ரூம் மாதிரி வந்து படம் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். கோர்ட்டு ஓவராலாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இது மாதிரி அன்னைக்கு என்ன நடந்தது, இவங்க ரெண்டு பேர் ஹாஸ்டலில் எப்படி இருந்தாங்க, ஆஃபீஸில் எப்படி இருந்தாங்க இப்படி சொல்லி ஒவ்வொரு ஆளும் விசாரிக்கும் போது ஒரு ஆள் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஒரு ஆள் வந்து டிஃபென்சிவ்க்கு ஆதரவாக பேசுவாங்க. இப்படியே வந்து போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோயினை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேசிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு தான் வெல்விஷர் வந்து இருக்காரு, அவர் அவர்கிட்ட போய் ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து சும்மா சாப்பிட கூட்டுப்பாரு, உங்கள் ரெண்டு பேர் கூட என்ன பிரச்சனையே அப்படி எடிவு பண்ணுமா அடிச்சுக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி சாப்பிட வந்து கூப்பிட்டுருப்பார். சாப்பிட கூட்டிருக்கும் போது இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த கேஸில் எப்படியோ வந்து நான் தான் ஜெயிக்க வரேன் அப்படின்னு சொல்லி தெரியாத திறமை வந்து ஹீரோ வந்து வாங்கி விட்டுருவான். எப்படி நீ ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஹீரோ. அது உடனே வந்து ஹீரோ வந்து சவால் விடுற, அப்படி நீ ஜெயிச்சிட்டனா நான் என்னோடய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து இப்போ முன்னாடி நம்ம ரெண்டு பேர் இருந்தோன்னே அந்த ரூம்லேயே வந்து நான் டேபிள் போட்டு வந்து உட்காந்துறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சவால் விட்டுறான். இதனாலே வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் ஈகோ கிராஷ் ஆகிடுச்சு. அது இதுவரை ஒன்றா தூங்கிட்டு இருந்தவங்க வந்து தனித்தனியாக தூங்க ஆரம்பித்தாங்க, பேசிக்கிறது கூட இல்லை சரியாக வீட்டுற. அப்புறம் இப்படியே வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஹீரோ எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆயிரும் பையன் மேலே, இவன் உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே வந்து அந்த பையன்கிட்ட கொண்டு போய் விசாரிப்பாங்க. விசாரிச்சோடனே வந்து இது மாதிரி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் மேடம், அப்புறம் வந்து எங்கள் ரெண்டு பேர் கூட மேட்ரு நடந்தது வந்து மியூச்சுவல் கன்சர்ன் தான், நான் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா ஏமாத்தலாம் இல்லை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த பக்கம் பொண்ணு என்ன சொல்லுவான்னா வந்து, சார் இது மாதிரி வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறேன், எங்கள் ரெண்டு பேர் கூட மேட்ரு வந்து மியூச்சுவல் கன்சர்ன் தான் நடந்தது, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்லலை, நான் தெரியாத திறமை போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சாரின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன்னோட வாதத்தை வந்து கோர்ட்டு வந்து சமர்ப்பிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினை வந்து தன்னோட வாதத்தை வந்து சமாளிக்கிறாங்க உங்கள் கோர்ட்டு. ஜட்ஜு வந்து ரெண்டு பேர் இதையும் வந்து விசாரிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து சொல்கிறாரு. என்ன திருப்பி சொல்கிறேன்னா வந்து இது மாதிரி ஊஜனமாக தான் திருப்பி சொல்கிறாரு. அவர் வந்து இது மாதிரி வந்து மேட்ரு பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி ஏமாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வந்து 10 வருஷம் தண்டனை வந்து கொடுத்துட்றாரு. 10 வருஷம் சிறு தண்டனை கொடுத்தோடனே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து முந்தின நாள் நைட் வந்து பேசிக்கிறாங்க, சாரி இதனால வந்து ஹீகோட வந்து பேசாமல் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே வந்து ஹீரோவும் ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சார் தீர்ப்புக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்தோடனே வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து அழுகுறான். அவன் வந்து நான் ஒன்றும் பண்ணலையேப்பான், என்னையமா ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு தடவை வந்து பார்க்குறான். அப்புறம் வந்து ஹீரோவும் ஹீரோயின் வந்து பேசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாமே வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான், அவங்கள வந்து எண்ணிக்கிறதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.